வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு எதிரி நாடு இன்னொரு நாட்டை வீழ்த்துறதுக்கு இராணுவ ரீதியாக அவங்கக்கிட்ட சண்டை போகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, மறைமுகமாக அவங்களோட பொருளாதாரத்தையும் எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க, அதுக்கான வேலையிலையும் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் சீனாவும் நம்மக்கிட்ட வந்து எல்லையில் பிரச்சனை, இராணுவ ரீதியாக நிறைய பிரச்சனை பண்ணாங்க பார்டரில். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தணும், எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்களையும் ஈடுபட்டிருந்தாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் சீனாவை சேர்ந்த உளவாளியை நம்மளுடைய அரசாங்கம் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துற அளவு நிறைய செயல்கள், ஹவாலா அப்புறம் தான் மணி லாண்டரிங்கெல்லாம் ஈடுபட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவர் யார், அவர் என்ன மாதிரியான செயல்களில் எப்படி ஈடுபட்டார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதுக்கு சைனா எப்படி எதிர்வினையாற்றாங்க அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த உளவாளி கைது பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லூ சாங் அப்படின்றவர் தான் இந்த உளவாளி. இவர் வந்து எங்கேருந்து வந்தார்னா, நேபாளத்து வழியாக 2014 வந்துட்டார். வந்து மணிப்பூரை சேர்ந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இந்தியாவுக்கான டாக்குமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஆதார், பேன் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ஃபோர்ஜரியாக நிறைய எடுத்து வச்சுக்கிட்டார். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் வந்து பண்ணும்போது 2014 அரசாங்கம் ஒரு தடவை இவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து திபெத்தில் லாசா பகுதியை சேர்ந்தவன், அதனால் வந்து சீனா நிறைய அடக்குமுறைகள்லாம் கையாண்டாங்க, அதனால் அகதியாக இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சார். ஸோ அந்த விசாரணையிலே தான் இவர் பெயிலில் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அவர் பெயிலில் இருக்கும்போதே இன்னுமே வந்து சட்டவிரோதமாக பணப்பரிவாற்றத்தில் வந்து நிறைய அவர் ஈடுபடுறார் அப்படின்றதையும், நிறைய போலி கம்பெனியெலாம் வந்து வச்சுருக்கார் அப்படின்றதையும், அது வச்சு எப்படி இந்திய பொருளாதாரத்தெலாம் வீழ்த்தினார் அப்படின்றது தான் அரசு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹவாலா அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம்னா என்ன, போலி கம்பெனிகள் செல் கம்பெனினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் என்ன பண்ணார் அப்படின்றத. ஸோ நம்ம இந்த ஹவாலா அப்படின்றதே என்ன அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சிவாஜி படத்தில் நடிச்சிருப்பார். அதில் வந்து என்னன்னா, இந்தியாவில் கருப்பு பணத்தை இங்கே கொடுத்துட்டு, இந்திய ரூபாயில் கருப்பு பணத்தை கொடுத்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஒரு அடையாளத்தை காட்டி அதை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, பணம் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், அதுக்கான இங்கே என்ன பணம் அவர் கொடுத்தாரோ அதை வந்து அங்கே டாலராக மாற்றி வாங்கியிருப்பார். ஆனால் பணம் வந்து ரியலாக மூவ் ஆகியிருக்காது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பணமே மூவ் ஆகியிருக்காது. இது வந்து சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து போலி கம்பெனி அதாவது ஷெல் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி பெயர் அளவில் தான் கம்பெனி இருக்கும், அதாவது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்கும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க எந்த ஒரு பிஸ்னஸுமே ரியலாக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ ரியல் பிஸ்னஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றது தான் போலி கம்பெனி. அதை வச்சு தான் நிறைய வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 40க்கு மேலே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தார். 40 அக்கௌண்ட் மேலே வச்சுட்டு நிறைய போலி கம்பெனியும் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். ஓகே, நிறைய அந்த போலி கம்பெனிலாம் வச்சுட்டு என்ன பண்ணார், அடுத்தது சைனாவிலேருந்து நிறைய சின்ன சின்ன கம்பெனிக்கெலாம் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஷோரூம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. கடன் வந்து இந்த போலி கம்பெனி பேரில் கடன் வாங்கிப்பார். ஸோ ஒரு கடன் கொடுத்துருவார். இவர் வந்து 100 கோடி அளவுக்கு அந்த சின்ன சின்ன கம்பெனி சைனாவோட துணை கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்காக கடன் கொடுத்துருவார். இந்த கம்பெனியே போலியான கம்பெனி, அது வழியாக கடன் கொடுத்துட்டு அந்த கம்பெனி வந்து நேராக பண பரிமாற்றம் நடந்திருக்குமா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அவங்களுக்கு பண பரிமாற்றம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடந்திருக்காரு. ஸோ அதுக்கான பணத்தை இவர் வந்து சைனாவில் அங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிப்பார். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா, இங்கே வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பணம் வந்திருக்காது, ஆனால் பணம் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேங்க் இருக்காங்களே, பேங்க் எம்ப்ளாயீஸும் இதுக்கு துணை போயிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ பேங்க் எம்ப்ளாயீஸும் சில பேங்க்கோட பேங்க் எம்ப்ளாயீஸும் துணை போயிட்டு தான் ஒரே பில்லை வச்சு நிறைய அமௌண்ட் பண பரிவர்த்தனை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஊழல்கள்லாம் இங்கே நடைபெற்றது. ஸோ இது மூலமா என்ன நடந்திருக்குன்னா, ஓவராலாக 1000 கோடி அளவுக்கு இவர் வந்து இந்த ஹவாலா பணப்பரிமாற்றத்துலேயோ சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்னா, கவர்மெண்ட்டு அஃபிஷியல்கிட்டருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி இவருடைய அட்ரஸை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை குர்கானில் இருக்கார், ஒரு தடவை டெல்லியில் வேறு ஒரு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்ரஸையும் இவர் மாற்றி வச்சுக்கிட்டே வந்திருப்பார். ஸோ இதுலேருந்து கைது நடவடிக்கையிலேருந்து தப்பிச்சிருவார். அதே மாதிரி அந்த மற்ற கம்பெனிகளுக்கு வந்து இவர் சட்டவிரோதம் பணம் கொடுத்து மட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னொரு இவரை வந்து விசாரித்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ரொம்பவே ட்ரெயினான ஒரு உளவாளி அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தடவை இவர் கேள்வி கேட்கும்போது ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது திபெத்தில் அடக்குமுறைக்காக வந்தன்ற ஒரு கருத்தை முன்னாடியே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து சைனாவில் ஜெயிலில் இருந்தேன், அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொன்னார். அதுக்கடுத்து வந்து ஒரு பீப்புள் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்களே, சைனாவோட ஆர்மி அங்கே வேலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தையுமே சொன்னார். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ ட்ரெயின்டு உளவாளின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் ஏதாவது ஏமாத்தணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம், அதுக்கான சட்டத்திட்டம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு ஃபினான்ஷியல் செட்டப்பை தெரிஞ்சு அங்கே போய் ஏமாற்றணும் அப்படின்னா, அவருக்கு எந்த அளவு ட்ரைனிங் இருந்திருக்கணும், எந்த அளவு வந்து ஃபினான்ஸ் பேக்கப் சைனா கொடுத்துருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது
இங்கே வந்து ஒரு ஃபினான்ஸ், அதாவது ஒரு இ காமர்ஸ் கம்பெனிக்கெலாம் நான் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறேன், மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னாலும் எந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சிருக்கணும் நம்ம நாட்டில் எப்படி நடக்குது, அந்த ஹவாலா பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதுக்கான ஃபுல் ட்ரைனிங்கே ஒரு ஒரு நல்ல சைனாக்கிட்டேருந்து இவர் கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய சோதனைகள், இவர் மட்டும் இல்லாமல் இவரோட தொடர்புடைய நிறைய சைனா கம்பெனிக்கிட்டையும் இவர்கிட்ட தொடர்புடைய சீனர்கள்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட சோதனை நடத்தினாங்க. இப்போ அமலாக்க பிரிவு சொல்லுவாங்களே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட், அவங்களும் இப்போ இந்த கேஸை எடுத்துகிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு சைனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும், அதாவது சைனா வந்து அந்த வேறு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யும்போது அந்த நாட்டோடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும், அதே சமயம் அந்தந்த நாடுகளுக்கும், அந்தந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா வெளிநாடுகள்லாம், அவங்க வந்து ஏதாவது ஒரு கேஸ் வரும்போது அவங்க வந்து ஒரு நடுநிலையோடு இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்ஷியாலிட்டி பார்க்காம விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சுருந்தாங்க. பட் நம்மளுடைய எக்கானமி இவரை பொறுத்தளவு சொல்லும்படி நம்மளுடைய பொருளாதாரத்தில் தினம் ஒரு 3 கோடியே வந்து ஒரு கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அதனால தான் இவர் வந்து கடந்த ஒரு 3 வருஷத்தில் 1000 கோடி அளவுக்கு பெரிய அளவில் இந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்திருக்கார், அதாவது ஹவாலா அப்புறம் மணி லாண்டரிங் பணச்செலவை இந்த மாதிரியான செயல்களில், சட்டவிரோத செயல்களில் இவர் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான உளவாளிகளை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லையில் ஒரு பக்கம் நம்மளுக்கு பிரச்சனை போயிருந்தாலும் இந்த மாதிரியான சைடில் பிரச்சனை நம்மளுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துற நடவடிக்கை எடுக்கிறாங்களே அதையுமே நம்ம களை எடுக்கணும். ஸோ இவரோட தொடர்பு உடைய இவர் மாதிரியான இருக்கிற எல்லாருமே களை எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோ வழியாக நம்ம சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் கொடுத்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களுமே இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையுமே என்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.